ஈரோட்டில் 613.51 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது உயிர் இருக்கும் வரை மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருப்பேன் என உறுதியளித்தார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையை அடுத்த சரளை பகுதியில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் 183.70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் 261.57 கோடி மதிப்பீட்டில் 135 முடிவுற்ற பணிகளை அவர் துவக்கி வைத்தார். தொடர்ந்து பல்வேறு துறைகளின் சார்பாக 63,858 பயனாளிகளுக்கு 167.50 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். இந்த விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழர்களின் உயிரோடு கலந்த ஊரான ஈரோடு மாவட்டத்தில் நிகழ்ச்சியில் பங்கேற்றது பெருமையாக இருப்பதாக தெரிவித்தார். பெருந்துறையின் பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் ஈரோடு மாவட்டத்தில் கடந்த ஓராண்டில் கொண்டு வந்த நலத்திட்டங்கள் குறித்து விளக்கினார். 20 ஆண்டுகளாக இல்லாத வகையில் நெல் உற்பத்தியில் தமிழகம் புதிய உச்சத்தை எட்டியிருப்பதாகவும் மக்களையும் மண்ணையும் பாதுகாக்கும் ஆட்சியை வழங்கி வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு 1.04 கோடி மெட்ரிக் டன்னாக நெல் உற்பத்தி உயர்ந்துச்சு. கடந்த ஆண்டு இந்த ஆண்டு அதையும் விஞ்சி 1.22 கோடி மெட்ரிக் டன்னாக உயர்ந்துள்ளது. அதாவது 18 லட்சம் மெட்ரிக் டன் கூடுதலாக உற்பத்தி செஞ்சிருக்கிறோம். அதேபோல் நெல் உற்பத்தி பாசன பரப்பு அதுவும் அதிகமாகிருக்கு. திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவிற்கு வழிகாட்டுதலாக இருப்பதாக கூறியிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தன் உயிர் உள்ளவரை மக்களுக்கு உழைப்பதை லட்சியமாக கொண்டிருப்பதாக உணர்வு பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். இத்தகைய பாராட்டுக்களின் மூலமாக அடைந்த உற்சாகத்தால் தான் நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன், இன்னும் உழைப்பேன், என் உயிர் இருக்கிற வரையில் உழைத்துக் கொண்டே இருப்பேன், இது உறுதி. என்னுடைய இலக்குகள் தான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இலக்கு. அதே போல இந்திய அளவில் பள்ளிக்கல்வி முடித்து உயர்கல்வி செல்பவர்களின் எண்ணிக்கையில் தமிழகம் முன்னிலையில் இருப்பதாகவும் உள்நாட்டு உற்பத்தியில் மகாராஷ்டிராவிற்கு அடுத்ததாக தமிழகம் 2வது இடத்தில் இருப்பதாகவும் தெரிவித்தார். ஒரு சில தொழிலதிபர்கள் வளர்வது வளர்ச்சி அல்ல என்றும் அனைத்து தொழில் முனைவோரும் வளர்ச்சி அடைவதுதான் வளர்ச்சியாகும் என தெரிவித்த முதலமைச்சர், முதல்வராக மட்டுமல்லாமல் உங்களில் ஒருவனாக வாழ்வது என் கடமை என உருக்கமாக பேசியிருக்கிறார். உயர்கல்வியில் சேரக்கூடியவர்கள் இந்தியாவிலே தான் அதிகம், பெண்கள் அதுவும் இந்தியாவிலே தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா, எந்த மாநிலம் கேட்டீங்கன்னா, அதுவும் நம்முடைய தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது GDP மகாராஷ்டிராவை விட அடுத்தது நம்முடைய தமிழ்நாட்டில் தான். 3, 2, 1, ready. Breaking fire. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.